Hi, hello friends. Welcome back to ARCSWORLD. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ডেইলি சாப்பிடக்கூடிய உணவுகள்ல மிஸ் பண்ணாம நம்ம ডেইলি எடுத்துக்க கூடிய உணவு எது அப்படினு கேட்டிங்கன்னா, பால் வகைகள் தான். பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், அப்புறம் பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ডেইলি எடுத்துக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பால் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, விலங்குகள் கிட்ட இருந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாடு கிட்ட இருந்து நமக்கு பால் கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட பால் வந்து விலங்குகள் கிட்ட இருந்து கிடைக்காம நம்மளே செயற்கையாக உருவாக்கினா எப்படி இருக்கும்? ஸோ அந்த விஷயத்த தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செயற்கை முறையில் நம்மளால் பாலை உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். பட் அது இப்போ பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது. அதுக்கான ஆய்வுகள் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான் ப்ரெசிஷன் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இது மூலயமா நம்மளால் வந்துட்டு விலங்குகள் கிட்டேருந்து பால் எடுக்காமல் நம்மளால் செயற்கை முறையிலேயே வந்துட்டு பாலை எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ரெசிஷன் ஃபெர்மெண்டேஷன்னா என்னென்னா, நார்மலாக வந்துட்டு ஒரு விலங்கு வந்துட்டு நமக்கு பால் வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னா, அது எதுலேருந்து உற்பத்தி பண்ணுனா, அந்த விலங்கோட ரத்தத்துலேருந்து பாலாக உற்பத்தி பண்ணி நமக்கு தரும். ஸோ அப்படி இல்லாமல் ஜெனட்டிக்கலாக நம்மளே வந்துட்டு ஒரு நுண்ணுயிரியை உருவாக்குறோம். அந்த நுண்ணுயிரி மூலயமா நமக்கு வந்துட்டு பால் உற்பத்தி ஆணுச்சு அப்படின்னா, அதை தான் வந்துட்டு ப்ரெசிஷன் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நுண்ணுயிரி மூலயமா நம்ம பாலை உற்பத்தி பண்ணும் பொழுது ரியலாகவே எடுக்கக்கூடிய பால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட்டும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது அதோட பண்புகள், இப்போ அந்த பாலை குடித்தா நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும், எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இப்படி நுண்ணுயிரி மூலயமா கிடைக்கக்கூடிய பால்லையே வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றத தான் வந்துட்டு ஆய்வுகளில் சொல்லப்படுது. ஆனால் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, இந்த நுண்ணுயிரி மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பால் வந்துட்டு ரொம்பவே விலை அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு காலப்போக்கில் அந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்னும் அதிகமாக பண்ண இதோட விலை குறையும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஆய்வுகளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இது இன்னும் நம்மளோட யூசேஜுக்கு வரல. இது செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டது. ஸோ என்றைக்குமே இயற்கையை விட செயற்கை வந்து முரண்பாடானது. இயற்கை நம்ம எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு செயற்கையும் நல்லதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் செயற்கைக்கான ட்ராபேக்ஸ், அதாவது தீங்குகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் உற்பத்தி யூசேஜுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி பின்விளைவுகள் வரும் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ எதுலேயுமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம ஆர்ச்சுவல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.